ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி டிக்டாக் புகழ் ரவுடி பேபி சூர்யா தற்கொலை முயற்சி இவங்களை வெளுத்து வாங்குற நம்ம ஊர் தமிழ்ச்சி இதை பத்தி இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பாக்கலாங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆமான்னு தான் நினைக்கிறேன் வீடியோ காத்தால தூக்க மாட்டிக்கிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க நைட் ஃபுல்லா பாத்துட்டு இருந்திருக்காங்க யாருமே வரல வீடியோ காத்தால யாரும் வர்றத பார்த்துட்டு தூக்கு போட்டுக்கிட்டாங்க அப்பதானே காப்பாத்துவாங்க இன்றைய தேதியில டிக்டாக்ல முழு பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்க கவர்ச்சி கண்ணி ரவுடி பேபி சூர்யாவை முழுசா வச்சு செய்யறது யாருன்னா அது இவங்க தாங்க இப்ப கூட லேட்டஸ்டா ரவுடி பேபி சூர்யா சிங்கப்பூர் போய் லெட்டர் வந்திருக்காங்க ஆல்ரெடி அவங்களுக்கு கொரோனா செக்அப் பண்ணாலும் அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு திரும்பி அவங்களை கொரோனா செக்அப் பண்ணுங்க சொல்லிட்டு ஊர் பொது மக்கள்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதே போல அதிகாரிகள் வந்து செக்அப் பண்ணிட்டு போயிருக்காங்க செக்அப் பண்ண மட்டும் இல்லாம வீட்டுல இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு நோட்டீஸும் ஓட்டிட்டு போயிருக்காங்க இதுல என்ன போட்டிருக்காங்கன்னு பாரு தனிமையில இருந்த ரவுடி பேபி சோசியல் மீடியாவை எடுத்தா ரவுடி பேபி செய்தி சொல்லும் போது ரவுடி பேபி சூர்யா ரவுடி பேபி சூர்யா ரவுடி 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 நீங்க சொல்லியே அவன் ரொம்ப ஓவரா திமிரான்றா அது என்னமோ அவளுக்கு கிடைச்ச பெரிய பட்டம்னு நினைச்சிட்டு தெனாவெட்டா யாரையுமே மதிக்காத அளவுக்கு திமிரா இருக்கா அதுக்கு காரணம் என்ன நீங்க எல்லாருக்கும் ரவுடி பேபி ரவுடி பேபி ரவுடி பேபி சூர்யா சொல்லி சொல்லிச்சு அவளுக்கு ரொம்ப ஓவரா ஆயிடுச்சு படிச்சு வாங்கின பட்டம் மாதிரி அவ்வளோ ஒரு பெருமையா அந்த ரவுடி பேபின்னு சொல்றத நினைச்சிட்டு இருக்காங்க தயவு செய்து இனிமே அந்த மாதிரி ரவுடி பேபி சூர்யா அப்படின்னு சொல்லாதீங்க உங்களுக்கு பட்டம் வேணுமா அவளுக்கு குடுக்கறதுக்கு இதோ சொல்றேன் பாருங்க சொம்பு மூஞ்சி சூர்யா அப்படின்னு வேணா அதெல்லாம் இனிமே தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க ரவுடி பேபி அவளை நீங்களே ஏத்தி விடுற மாதிரி இருக்கு தனிமையில் இருந்தாங்களாம் ஆமா எப்ப பார்த்தாலும் பத்து ஆம்பளைங்க கூட சேர்ந்து இருந்துட்டு தனிமையா இருக்கிறதுக்கு வெறுப்பா இருந்திருக்கும் போல இதுதான் இப்ப ஃபேக்ட்ஸ் எந்த நியூஸ் சேனல் எடுத்தால் ரவுடி பேபி சூர்யா தற்கொலை முயற்சி அவன் நாட்டுக்காண்டியா தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணா எப்ப பார்த்தா அவளை பத்தி போட்டிருக்கீங்க போடுறதுக்கு எவ்வளவோ இருக்கு சார் கொரோனா எவ்வளவு பேர் செத்து போட்டு செத்துட்டு இருக்காங்க தெரியுமா அவங்கள பத்தி போடுங்க ஒவ்வொரு டாக்டரும் சோறு தண்ணி இல்லாம தான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு உயிரை காப்பாற்ற போராடி இருக்காங்க டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாரும் அவங்கள பத்தி போடுங்க நாங்க பாக்குறோம் துப்புரவு தொழிலாளர்களை பத்தி போடுங்க நாங்க பாக்குறோம் வெயில் மலைன்னு பாக்காம தான் உயிரை பத்தி கவலைப்படாம நடு ரோட்ல நின்றுட்டு ஒவ்வொருத்தவங்களும் செக் பண்றாங்க பாத்தீங்களா போலீஸ்காரங்க அவங்கள பத்தி போடுங்க பாக்குறோம் முதலமைச்சர் அமைச்சர்னு எவ்வளவு பேர் இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம வர வர பைத்தியக்காரங்களும் கூடாரமா தாங்க மாறிட்டு வருது நம்ம கூட போய் டிக்டாக் பார்க்கும் போது நமக்கு தலைவலி தாங்க வருது இந்தியாவில் ஏற்கனவே சைனா பொருளை பேன் பண்ண சொல்கிறாங்க இந்த டிக்டாக் பேன் பண்ணால் என்னங்க இந்த மாதிரி டிக்டாக் பேன் பண்ணுறதுனால இந்த மாதிரி பைத்தியக்காரங்களை கள்ளக்காதல்களை இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை தடுக்கலாங்க ஓகேங்க நம்ம காக்கா பிரிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ கூட அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சீ ஓ தட்டா